வணக்கம் ஜெகு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தான் பத்தி. அந்த நாட்டை வந்து நாடு எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய நேர்கள் எல்லாருக்குமே. பட் இப்போ ஒரு ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ பாகிஸ்தானோட பொருளாதார நிலைமை என்ன அப்படின்றது தெரியும். கிட்டத்தட்ட பிச்சரிக்கக்கூடிய நிலைமை தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் ஃபேக்ட். பாகிஸ்தான் அவங்களுடைய ரிசர்வ் உதாரணத்தையும் அவங்களோட பெட்ரோல் எடுத்தீங்கன்னா 290 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் டீ குடிக்கிறது கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல அரசாங்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியாம அவங்களுடைய தூதரங்கள் எல்லாம் மூடக்கூடிய சூழ்நிலையிலையும் வெளியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பாகிஸ்தான் அரசுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்கிற நிலைமைக்கு வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. நடுவில் அவங்களுடைய முதலாளிகளான சீனாவும் சவுதியும் கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வெல்கம் டு சப்ஜெக்ட். இப்போ ஒரு மாத காலம் முன்னாடி தெற்கி தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய டிடிபி அவங்க வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்தோட போடப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், இதுக்கு மேலே பாகிஸ்தான் இராணுவம் பாகிஸ்தானோட துணை இராணுவம் பாகிஸ்தானோட படைகளை வந்து நாங்கள் தாக்கலாமோ எல்லா இடத்துலையும் மட்டும் அவங்களோட பகுதியில் மட்டுமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இது கொடுத்தாங்க. அதன் பிறகு இந்த கடந்த ஒரு 7 நாட்களில் மட்டும் 7-8 தரைக்கு அதாவது ஒரு நாளைக்கு ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு பல இடங்களில் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தினர் மேலேயும் பாகிஸ்தானோட துணை இராணுவத்தை ஃபார்வர்ட் எஃப்சின்னு சொல்லக்கூடிய அவங்க மேலேயும் பெரிய லெவலில் தாக்குதல் நடத்திருக்காங்க. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம், இப்போ ஒரு 3 நாட்கள் முன்னாடி நடந்த பன்னு கண்டோன்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டோன்மெண்ட்ன்றது இப்போ இராணுவ பகுதி ஏரியா கைபர் பக்துன்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராவின்ஸ் இருக்கு. இது வந்து நார்த் வெஸ்ட், அதாவது வட மேற்கு திசையில் பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான்ல நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க வந்து டெரரிசம் கண்ட்ரோல் சென்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு, அதாவது அவங்களோட தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீஸ் அப்படின்னு எடுத்தீங்க, அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் அங்கே தான் இருக்கு. இப்ப தாலிபான் தெற்கி தாலிபான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி அந்த கண்டோன்மெண்ட்டையும் பிடிக்கிறாங்க. பிடிச்ச அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து அங்கே மொத்தமாக அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய சில அந்த பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தடுப்பு பிரிவு காவல் அதிகாரிகள்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டு அவங்க எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்புகிறாங்க, அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது பாகிஸ்தானோட இராணுவம் எங்களுடைய இந்த சகோதரர்கள் சொல்லுவாங்க, அதுதான் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகளுக்கு அடுத்த 1.5 மணி நேரத்துக்குள்ள ஆப்கானிஸ்தான் போறதுக்கான சேஃப் பேசேஜ், ஒரு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க அனுப்பணும் அப்படிங்கிறத இவங்க எல்லாரையும் நம்ம கொண்டுடுவோம் அப்படின்ற ஒரு மிரட்டலை கொடுத்தாங்க. பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து வீராப்பா நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், உங்க மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் போர்ஸஸ் பாகிஸ்தானோட எஸ்ஜின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் குரூப், அதாவது நம்மளோட கார கமாண்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் போர்ஸ், அது மாதிரி அவங்களோட சைட்ல இருக்காங்க, அவங்க அனுப்புறவங்க. பட் பின் சைட்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்றத அங்க ஊழல்கள் எல்லாருமே சொல்றாங்க. இது ஓப்பன் சீக்ரெட், பேச்சுவார்த்தையில ஏதாவது அக்ரிமெண்ட் வந்து அவங்க மீட் எடுக்க முடியுமான்னு பார்க்கும்போது அது நடக்கல. அதன் பிறகு பாகிஸ்தானோடைய ஸ்பெஷல் குரூப் வந்து ஒரு பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்தி ஒரு வழியாக ஒரு 5 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அந்த இடத்த நீக்கும் போது பாகிஸ்தானோட அரசு, அதாவது அவங்களோட இராணுவம் சொல்றது 35 தீவிரவாதிகள் நாங்கள் கொண்டுட்டோம், எங்களுடைய ஸ்பெஷல் பிரிவு படையை சேர்ந்த ஒரு மேஜர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியும் அவர் கூட வந்து ஒரு 8 பேரும் இறந்துருக்காங்க அப்படின்ற தகவல் அவங்க சொல்றாங்க. தெற்கி தாலிபான் தரப்புல வந்து உயிர் சேதம் ஒன்றும் அதிகம், நாங்கள் உள்ள போகும்போதே ஒரு 7-8 பேரும் நாங்கள் கொண்டுட்டோம். அதன் பிறகு எங்களோட அதாவது பாகிஸ்தானோட பெஸ்ட் ஃபோர்ஸ் அதான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹையஸ்ட் துருமிச்சுக்கிட்டு அப்படின்றது எஸ்ஜி அப்படின்னு ஸ்பெஷல் குரூப், அவங்களுடைய அதிகாரிகளும் வீரர்களும் இந்த கொல்லப்படும் அப்படின்னு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கு. இது நான் பாகிஸ்தானோட வீரர்களுக்கு ஆதரவு நான் பேசல, பட் வீரர்கள் வீரர்கள் அவங்க நாட்டுக்காக அவங்க சண்டை போடுறாங்க, அந்த மரியாதை நம்ம வந்து நிச்சயமா அந்த வீரர்களுக்கு கொடுக்கணும். ஒரு பெரிய உயிரிழப்பை சந்திச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து எடுத்திருக்காங்க. இந்த கைபர் பக்துன்குவான்ற ஏரியா வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏரியா, பஸ்தூன் இன மக்கள் பட்டாளம் சொல்லக்கூடிய பஸ்தூன் இன மக்கள் அதிகமாக வாழக்கூடியவங்க. இப்போ எதனால இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கி தாலிபான் நடுவில் ஒரு பெஷாவாரில் ஒரு இராணுவ கண்டோன்மெண்ட் ஸ்கூல் மேலே நடந்த தாக்குதலில் 140 பேருக்கு மேலே கொல்லப்பட்டாங்க, 130 குழந்தைகள் கொல்லப்பட்டாங்கன்றது பார்த்தோம். அது நடந்தது வந்து தெற்கி தாலிபான் தான். அதுக்கப்புறம் அமெரிக்காவோட ட்ரோன் உதவியோடும் இவங்க வந்து கடுமையான தாக்குதல் பாகிஸ்தான் இராணுவம் சொந்த நாட்டிலேயே வந்து அந்த
அங்க இருக்கக்கூடிய பலவனின் மக்களின் ஒரு சப்போர்ட்டா இருந்தவங்க மேல ஒரு பெரிய தாக்குதலாம் நடத்தி அதை தெற்கு தலைவரோட முக்கியமான தலைவர்கள் வந்து கொண்டுட்டாங்க. நிம்மதியா இருந்தாங்க 2015-16 வரைக்கும். அதன் பிறகு இதோட தாக்கம் ரொம்ப அதிகமாயி இப்ப அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான் விட்டு போகும்போது இவங்க வந்து ஒரு பெரிய லெவல் இதாகிறாங்க. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இது என்னப்பா, தெற்கு தலைவன் வேற பாகிஸ்தான் தலைவன் வேறனா, பாகிஸ்தானுடைய இந்த உச்சகட்ட அறிவாளிகள் இவங்க ராணுவத்தோட தலைமை அரசியல் தலைமை எல்லாம் என்னன்னா, இவர் வந்து குட் தலைவன். யாரு? ஆப்கானிஸ்தான் இருக்கிறவன் குட் தலைவன், ஏன் நாட்டில் இருக்கிறவன் பேட் தலைவன். இவன் நல்ல தலைவன், இவன் கெட்ட தலைவன். ஆனா ரெண்டு பேருமே தீவிரவாதிகள் தான். இதுதான் இவங்களோட மைண்ட் செட். இது இது வந்து எப்படி ஒரு வந்து ரெண்டு பாம்பு விஷயமா இருக்கு. ஒண்ணு வந்து நல்ல பாம்புங்க எங்களுக்கு பண்ணாதீங்க, ஒன்னொன்று வந்து கெட்ட பாம்புங்க அதை மட்டும் இது பண்ணுங்கன்னா, இது வந்து உலகமே பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஒன்னும் அவங்க நம்புறாங்க, இது வந்து குட் தலைவன், தெற்கு தலைவர் வந்து பேட் தலைவன். நிகழ் உண்மையான நிலவரம்னா, இரண்டு பேருமே ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, இரண்டு பேரோட அப்செக்டிவுமே ஒண்ணுதான், ஒரு கடுமையான ஒரு கன்சர்வேட்டிவா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா ஒரு இஸ்லாமிக் சொசைட்டியை நிறுவனம் அப்படின்றதான் அந்த மாதிரி அரசு நிறுவனம் சரியா கொண்டு வந்து. நீ இப்ப கூட பாத்துருப்பீங்க, பெண்கள் கசையடி, பெண்களை தூக்கிலட்டுறது, இந்த மாதிரி ஒரு பெண்கள் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு ரெகுலசிவ் சொசைட்டியை கொண்டு வந்து பண்ணணும் அப்படின்றதான் இரண்டு பேருக்குமே இது. ஜஸ்ட் ஜாகிரபி மட்டும், அவங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆப்கானை வந்து அப்படி ரூல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து பாகிஸ்தானோட அரசை வீழ்த்திட்டு, பாகிஸ்தானோட ராணுவத்தை வீழ்த்திட்டு, பாகிஸ்தானையும் அப்படி மாத்தணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ அப்செக்டிவ் ரெண்டுமே ஒண்ணுதான், இனம் ரெண்டுமே ஒண்ணுதான், பேசக்கூடிய மொழி எல்லாமே ஒண்ணுதான். அப்போ நீங்க வந்து அமெரிக்கா கிட்ட பணம் வாங்கிட்டு அமெரிக்காவோட கூட விமானங்களை நீங்க அனுப்பிச்சுட்டு இங்க இருந்து பார்க்க விட்டுட்டு ஒரு புரோக்கர் வேலை நடுவில் பார்த்து ரஷ்யா வீழ்த்துறதுக்கு அவங்க இருந்து கோடிக்கணக்கான பணங்களை வந்து அதுக்கப்புறம் இரட்டை முக தாக்குதல் நமக்கு தெரியும், அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க அவங்களும் வளர்த்து விட்டீங்க. பட் அந்த இனம் ஒண்ணுதான். ஸோ இரண்டு தலைவர்களுமே மொத்தத்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. குறிப்பா இந்த ISIS அல்கொய்தா அமைப்புகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல வந்து அந்த 15ஆம் தேதி ஆகஸ்டுக்கு அப்புறம் இவங்க அமெரிக்க துருப்புகள் வெளியே வரும்போது ஒரு பெரிய தற்கொலை படை தாக்குதல் நடத்தினாங்க காபூல் விமான நிலையத்துல. அந்த தாக்குதல் நடத்தும் போது அதை தடுத்ததுக்கான அந்த அந்த டவுனை செக்யூர் காபூலை காப்பாற்றுறதுக்கான கடமையை வந்து தெற்கு தலைவர் தான் பண்ணாங்க, ஆப்கான் தலைவர் பண்ணலாம். அந்த டவுனை வந்து அவங்க கிட்ட தான் கொடுத்தாங்க. இது தவிர அகானி நெட்வொர்க் போன்ற பல தீவிரவாத அமைப்புகள் அங்கே இருக்கு. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தக்கூடிய ஜெய்ஷி முகமது, லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், ஹர்கத்துல் முஜாஹிதீன், இந்தியன் முஜாஹிதீன் போன்ற இந்த தீவிரவாத அமைப்புகள் எல்லாமே நல்ல ஜிகாதிஸ், குட் தாலிபன், அதாவது நல்ல நல்லவங்க அப்படின்ட்டு. ஆனா இவங்க நாட்டுக்கு எதிராக தாக்குதல் நடத்தக்கூடிய தெற்கு தலைவர் வந்து கெட்டவங்க அப்படின்ட்டு இதுதான் அவங்க மக்களும் புரிஞ்சுட்டு இருக்காங்க. பட் அதுக்கு நம்ம ரிகர்ஸ் தவிர எதுவும் சொல்ல முடியாது. இப்ப இந்த தாக்குதலோட வீரியம் ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, பாகிஸ்தானோட ஊடகவியலாளர் வந்து எங்கிட்ட பேசும்போது சொன்னது, இப்ப போலீஸ்க்கே செக்யூரிட்டி இல்லை இந்த மாகாணத்துல, கைபர் பக்தூக்கா மாகாணத்துல போலீஸ்க்கே செக்யூரிட்டி கிடையாது. இப்போ போலீஸ் வந்து இவ்வளவு பயந்து இவ்வளவு தடுப்பு வேலைகளை போட்டு வச்சிருக்காங்க, எங்களுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா கூட எங்களுக்கு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு, அவ்வளவு தடுப்பு போட்டு அவங்க உட்காந்துருக்காங்க, அசசபிலிட்டி இல்லை அப்படின்றாங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, போலீஸ் இப்போ பணிக்கு வரவே தயங்குறாங்கன்ற அளவுக்கு மோசமா போயிடுச்சு. இப்போ போலீஸ் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, ராணுவம் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, நாடு வந்து இந்த நிலையில் ஆகுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு கைபர் பக்தூன்குவா பாவின்ஸ் இருக்கக்கூடியது. இப்போ இவங்க அடுத்தது வந்து நாங்கள் வந்து ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தோம், இத்தனை வீரர்கள் நாங்கள் இழந்திருக்கோம், இதெல்லாம் நாங்கள் உட்கார மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாலும் அந்த தாக்குதலோட வீரியம் வந்து வெறும் போலீஸ் மட்டுமே இல்லாமல் துணை ராணுவம் மற்றும் ராணுவம் எல்லாரும் மேலேயுமே வந்து ஒரு சரிசமமாக வந்து ஒரு இப்போ லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 19 டிசம்பர்ல ஆரம்பித்து 14 வரைக்கும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு தொடர்ச்சியா பாகிஸ்தான் ராணுவ வாகனம் மீது தாக்குதல், தற்கொலைப்படை தாக்குதல், அம்புஷ், லோன் வுல்ஃப் அட்டாக்குன்னு போன்ற எல்லா விதமான தாக்குதல் யுத்தையும் யூஸ் பண்ணி தெற்கு தாலிபான் வந்து பாகிஸ்தானை தாக்கிட்டு இருக்காங்க. தெற்கு தாலிபானுக்கு ஆப்கான் தாலிபான்கள் நேரடியா சப்போர்ட் பண்றாங்க. இப்ப அடுத்தது பலுச்சிஸ்தான். பலுச்சிஸ்தான் அங்க இருக்கக்கூடிய இருக்கிறது பெரிய மாகாணம், மாகாணம் மாநிலம் எடுத்துக்கோங்க, அது வந்து பாகிஸ்தான்ல தான் கிட்டத்தட்ட 60% நிலப்பரப்பு கொண்டது. பட் பலுச்சிஸ் வந்து என்ன இனம் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப எண்ணிக்கையில கம்மியானவங்க. அவங்களும் இவங்களுக்கு எதிராக 1000 முறை போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த காலத்திலே 47 பிரிக்கும் போதே வந்து பலுச்சிஸ்தான் வந்து இந்தியா கூட வரணும்னு தான் அவங்க இதுவா இருந்தாங்க. அங்க உள்ள இருந்த சில பேர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்ல தனிநாடா இருக்கணும் அப்படின்றது. பட் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு தான் அங்கே இருந்து இங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ பலூச்சிஸ் வந்து பலுச்சிஸ்தான்ல ஒரு 3-4 அமைப்புகள் இருக்கு, போராட்ட அமைப்புகள் இருக்கு. ஒன்று வந்து பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு சொல்லக்கூடிய BLA, அப்புறம் வந்து பலுச்சிஸ்தான் ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய BRA,
அப்புறம் இரண்டு மூன்று துளை அமைப்புகள் இருக்கு. இவங்களும் தன்னுடைய தாக்குதல் வீரியத்தை அறிவிச்சு வந்து அதிகரிச்சிருக்காங்க. பல பாகிஸ்தானோட எஃப்சின்னு சொல்லக்கூடிய ஃப்ரான்டியர் போர் இந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் மாதிரி அவங்க சார்ந்து செய்திருக்காங்க. அவங்க மேல வந்து தாக்குதல் வந்து அதிகபட்சமா நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு கடந்த மூன்று வருடம் இந்த ஒரு இரண்டு வருட காலத்துல அந்த ஒரு தாக்குதல் வீரியமும் அதிகமா இருக்கு. இப்ப தெரிக்கை தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு பொது எதிரி வந்து பாகிஸ்தான் தான், பாகிஸ்தானுடைய பஞ்சாபி அரசாங்கம். அதான் நல்லா கேட்டுங்க, பாகிஸ்தான் அவங்க சொல்லும்போது பஞ்சாபிஸ் தான் அவங்க சொல்லுவாங்க. பஞ்சாபி அரசாங்கம் தான் நமக்கு எதிரி, நீங்க அந்த பக்கம் தாக்கல் நடத்துங்க, உங்களுக்கு நாங்க ஆதரவு தரோம் சகோதரன்னு சொல்லி போன டைம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கும் அந்த நெக்ஸஸ் வந்து இருக்கு. ஸோ பலூச்சிஸ் வந்து இனம் மொழி வேற மாதிரி இருந்தாலும் இவங்களோட ஒரு காமன் அக்ரிமெண்ட்ல பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் ராணுவத்துக்கு எதிராக வரணும் அப்படின்றது ஒரு நிலையில் இருக்காங்க. இப்போ இந்த சைடு எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பக்கம் தெரிவிக்க தலைவனோட இது பார்க்கணும், இன்னொரு பக்கம் வந்து இது பார்க்கணும். இப்போ ஆப்கானில் இருக்கக்கூடிய தலைவன்கள், அதாவது இவங்க வளர்த்து விட்ட செல்ல பிள்ளைகள் இவங்க இது பண்ண, இனிமே ஆப்கானிஸ்தான் வந்துருச்சு தலைவன் வந்துருச்சுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு டிபேட் போகும்போது, அவ்வளோதான் பா இனி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் தாலிபன் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, இந்தியாவோட நிலைமை அவ்வளோதான், இந்தியாங்க வந்து இத்தனை கோடி மூணு மில்லியன் டாலருக்கு வந்து 26 கோடி நீங்கள் பண்ணீங்க, எல்லா டேமெல்லாம் உடச்சிருவாங்க இதுன்ட்டு அந்த காலங்களில் எங்கே நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கே சொன்னேன், இது வந்து ஒரு ஹோலி அலையன்ஸ் கிடையாது, தாலிபன்களுக்குள்ள இந்திய ஆதரவுக்கும் இந்திய ஆதரவு நிலையத்துக்கு சில குரூப்ஸ் எல்லாம் இருக்கு, இந்தியா ராஜதந்திரமா சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஓப்பனா பேச முடியாதுன்ட்டு. அதற்கு உண்டான வெளிப்பு ஓப்பன் நெட்ல வந்துருச்சு, ஓப்பனா வந்துச்சு நம்ம பேசலாம். இப்போ பாகிஸ்தானோட ராணுவத்து மேல நேரடி பிரேனி தாக்குதல் நடத்துறாங்க தாலிபன் அவங்களுடைய பார்டர்ல. பாகிஸ்தானுடைய ஒரு வீரர் வந்து சுட்டு கொடுக்குறாரு தாலிபன், அங்கிருந்து ஆரம்பிச்சு இப்ப வீரர்கள் நேரடியா இது பண்ணி இப்ப பாகிஸ்தான் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி, அதாவது அவங்களோட எல்லையோர மாவட்டங்கள்ல ஆப்கானிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள்ல மக்களை வெளியேற சொல்லி மெடிக்கல் எமர்ஜென்சி கொடுத்து அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு போர் சூழ்நிலை வந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்ப இவ்வளவு நாளா வந்து ஒரு அண்ணன் தம்பியா பார்க்கப்பட்ட, இங்க ஊடகங்களால வந்து சித்தரிக்கப்பட்டு இந்தியாவோட நிலைமை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ராணுவத்து மேல நேரடி தாக்குதல் நடத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்டர், அதாவது தூரன் லைன் சொல்லுவாங்க, அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அதிகாரி இதுதான் லைன், இந்த பக்கம் இருக்கிறது ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் இருக்கிறது பாகிஸ்தான் சொல்லி ஆப்கான் போர்ல சீக்கிய வீரர்கள் இந்திய வீரர்கள் போய் சண்டை போட்டாங்கன்றது வரலாறு. அந்த போருக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வந்து பிடிக்கும் போது, அதை வந்து மகளிர்கள் வந்து மீட்கும் போது இதுதான் லைன் பிரிச்சாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த லைனை வந்து உலக வரைபடமா நீங்க பாத்துக்கலாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒத்துக்கல, அந்த மக்கள் வந்து இங்க இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அங்க இருக்காங்க, அங்க இருக்கிறவங்க நல்லா இருக்கவங்க இங்க இருக்காங்க, அப்படி இது வந்து இந்தியா பாகிஸ்தான்லயும் பார்த்துருக்கோம், இந்தியா பங்களாதேஷ்லயும் பார்த்துருக்கோம், இது அதுக்கும் மேல அங்க வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் உள்ள எல்லையில இந்தியா எப்படி ஒரு வேலி அமைச்சதோ அந்த மாதிரி ஒரு வேலி அமைக்கணும்னு பாக்குறாங்க. அந்த வேலி அமைச்சு தான் அவங்க வந்து போறது வந்து தடைபடும், அதை அந்த மக்கள் வந்து எக்காரணத்து கொண்டு விட மாட்டேன்னு எடுத்து நிற்கிறாங்க. இதே மக்கள் தான் தாலிபன் அப்படின்றது ஒரு ஐடியாலஜி, இந்த தாலிபான் அப்படின்றது ஒரு இயக்கம் அப்படின்றது ஒரு ஐடியா சித்தாந்தம். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் திடீர்னு கன் எடுக்கிறேன், நான் தாலிபன் ஆகிட்டேன், நான் போயிட்டு சண்டையை போட்டு திரும்ப என் வேலையை பார்க்கறேன், இப்படிதான். ஸோ ரெகுலர் சோல்ஜர்ஸ் ஒரு இருந்தாலும் கணிசமான 40,000 பேர் இருந்தாலும் ஒரு 50,000 to 1,00,000 பேர் வந்து இந்த மாதிரி மனநிலையில தலைவர்களாக இருக்காங்க. இப்போ இந்த பார்டரை போட்டுட்டா இந்த ஆயுத கடத்தல் மற்றும் போதைப் பொருள் கடத்தல், இங்க இருக்க தீவிரவாதிகள் இங்க தாக்கு நடத்துது இந்த பக்கம் வருது, இங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இங்க தாக்கிட்டீங்க, அல் கொய்தா அமைப்பு, ஐஎஸ்ஐஎஸ் போர்ஸ் அமைப்பு எல்லாமே கொஞ்சம் அங்கதான் இருக்கு. இது அனைத்தையும் வளர்த்துட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு, ஒரு ரோக் நேஷன் அப்படின்னா பாகிஸ்தான் தான். இப்ப அந்த இடத்துல போய் நீங்க வேலையை போட்டோம்னா அவங்களுக்கும் நாங்க வேலையை போடணும் மட்டும் வேலையெல்லாம் உழைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் ராணுவம் வந்து பீரங்கி தாக்குதல் நடத்துறவங்களுக்கு போயிடுச்சு, பல பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க எப்படி என்ன ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. உடனே பாகிஸ்தான் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஹீனான்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்க வந்து அனுப்பிச்சுக்கிறாங்க. நீங்க ஆப்கானிஸ்தான் போய் பார்க்கும்போது ஆப்கானிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து மறுத்துட்டாங்க, அவங்க பார்க்கறது இந்த நம்ம கிளம்பி அங்க போறாங்க, நான் பார்க்க மாட்டேன்னு மறுத்துறேன், இதோட ஒரு கேவலம் வந்து என்ன இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. தூரத்துல ஒரு பெரிய நாடு பாகிஸ்தான், அதோட விதம் வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தைகளாம் இடமே கிடையாது, நீங்க வந்து இந்த லைன் இந்த பார்டர்ல வந்து ஃபென்ஸ் போடுற வேலையெல்லாம் ஆகாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஸோ மூணு பக்கமும் பிரச்சனை இருக்கும்போது அப்ப நாலாவது பக்கம் என்ன, காஷ்மீர். இப்ப நீ எங்க டெவலப் பண்ணியவங்க மக்களை காஷ்மீர்ல. ஸோ இப்ப அவங்க என்ன ஸ்மார்ட்டா பண்ணிருக்காங்கன்றத பார்ப்போம். மூணு பக்கம் பிரச்சனை இருக்குது. இப்போ அசீம் அப்படின்ற அந்த புது ராணுவ தலைமை அதிகாரி ஜெனரல் அசீம் அவர்கள் வந்து இந்தியாவை பத்தி பேசிட்டு இருக்காரு. இந்தியா வந்து தாக்குதல் நடத்தினா சொன்னோம் மட்டும் நாங்கள் பதிலடி கொடுப்போம், இது வந்து 72 கிடையாது அப்படின்ட்டு.
பிரச்சனை எங்க நடக்குது, கைபர் பக்தங்குவால உங்க ஆளுங்க வச்சு அங்க வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. பலுச்சிஸ்தான்ல அங்க இருக்கக்கூடிய பலுச்சி வீரர்கள் உங்களை வந்து வாசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தாலிபான்கள் உங்க எல்லை தாண்டி வந்து உங்க மேல குண்டு கொடுத்து இருக்காங்க. இது எல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து இந்தியாவை எதிரின்ற பழைய ஃபீலிங்கை திரும்ப இது பண்ணி இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தொடர்ச்சியா. அதன் பிறகு வந்து அவங்க நாட்டு பப்பு அப்படின்னு பார்க்கக்கூடிய பிலாவல் பூட்டோ, ஒரு வாரிசு அரசியல வந்த ஒரு தலைவர், அவர் வந்து ஒரு அபிஷியல் மீட்டிங்ல நம்மளுடைய பாரத பிரதமரை பத்தி தவறான சில வார்த்தைகளை வந்து அவர் சொல்றாரு. இது பத்தி உலகங்கள்ல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சில மர்மம் கொடுத்தவங்க, இப்ப ஜெனரலா நம்ம பிரதமர் வந்து போகும்போது அது மன்மோகன் சிங் அவர்களா இருந்தாலும் சரி, நம்ம முதல்வர்கள் ஸ்டாலின் வந்து யாரா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம வந்து வெளியில ஒரு பிரச்சனை அப்படின்றது நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அது வந்து அரசியல் இருக்கலாம், வேற விஷயம். பட் வெளியிலன்னு போகும்போது நம்மளோட பிரதமரையோ இல்லை முதல்வரையோ நம்ம விட்டு கொடுக்க முடியாது, அது சரியான ஒரு தேசப்பற்றா இருக்க முடியாது. அந்த இடத்துல வந்து பிரதமர் மோடி வந்து பேசுறது, அப்ப இங்க வந்து பெரிய சதசில வந்து பிஜேபி கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க, ஜம்முல வந்து குடும்பாவில இருந்துச்சாங்கன்றது பார்த்தோம். இப்ப அது நியூஸ்ல மீடியா ஹைலைட்டாகுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்னொரு அமைச்சர் அவங்க வந்து கேஷுவலா சொன்னாங்க, இந்த மாதிரி மோடிக்கு அவர்களுக்கு வந்து இது பண்ண நான் எங்கிட்டலாம் நீங்க இது வச்சுக்க முடியாது, நீங்க இதே மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணீங்க, எங்கிட்ட ஆட்டம் பாம்பு இருக்கு, ஆட்டம் பாம்பு இருக்கு அப்படின்னாங்க. ஸோ ஆட்டம் பாம்பு வந்து அனுபவத்தை சொல்றாங்க, அனுபவத்தை ஏகத்துக்கான ஒரு கேனிஸ்டர் போன்ற பல விஷயங்கள் எரிபோல் மனப்பு கூட இவங்கள்ட்ட காசு இருக்கா இல்லைன்னு தெரியல. ஸோ அது ஒரு ஸ்டண்ட். அதன் பிறகு அவங்களுடைய பிரதமர் ஜூனியர் ஷெரீஃப் அவரும் வந்து சொல்றாரு, இப்போ இந்தியா வந்து நாங்கள் சும்மா விட மாட்டோம், நாங்கள் வந்து எங்கள் எதிர்த்து தாக்கத்தில் இருக்கக்கூடிய சக்தி இருக்கு, அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 5-6 ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நாடே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற மக்களை அப்படியே டைவெர்ட் பண்ணி காஷ்மீர் பக்கம் காமிக்கணும் அப்படின்ட்டு. அதன் பிறகு இவங்க வந்து இன்டர்நேஷனல் அரங்கில் போயிட்டு இந்த தெரிக்கை தாலிபான் சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்புக்கு வந்து இந்தியாவுடைய ரா அமைப்பு தான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, இங்கே நடக்கிற நாட்டில் நடக்கிற அத்தனை தாக்குதலுக்கும் வந்து இந்தியாவுடைய ரா அமைப்பு தான் வந்து காரணம், அதுக்கான ப்ரூஃப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டோசியர் வந்து ஒரு பெரிய ஃபுல் ஃபிளெஜ்டாக அவங்க பற்றி இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் எடுத்து பிரித்து பார்த்து அங்கே இருக்கு அவங்க சிரிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் வந்து இந்த பெஷாவர் ஸ்கூல் அட்டாக், அந்த குழந்தைகள் மேலே நடத்தப்பட தாக்குதல் வந்து இந்தியாவில் ஒரு இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கிரிட் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கூகுள் லொக்கேஷனில் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ நார்த் இல்லை ஈஸ்ட்னு போட்டிங்கன்னா லேட்லாம் சொல்லுவாங்க. அந்த கிரிட் ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஜோத்பூரில் ஒரு கார் பார்க்கிங் காமிக்குது. இன்னொரு இது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒன்று வந்து இது ஒரு 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 பெரிய ஒரு குளத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இது ஒரு ஏரியா காமிக்கு, எது ஒன்று போட்டுவிட்டாங்க அவங்க இவங்களை யாருமே எப்பவுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, வேற விஷயம். ஸோ இப்போ இந்தியா தான் இது, இந்தியா தான் தெரிக்கை தாலிபான் சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்தியா தான் இப்படி பண்ணுது, இந்தியா தான் அப்படி பண்ணுதுன்னா மக்களை டைவெர்ட் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த காஷ்மீர் பிரச்சனையை அவங்க அமைச்சர் பேசுனது, அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ அவரோட ஒரே வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூட்டோ ஃபேமிலியிலேருந்து வந்தவர், நல்ல இங்கிலீஷ் பேசுவார், யூகேல படித்தவர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாடாக போய் பிச்சை எடுத்துட்டு இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது ஒரு நாட்டு கிரீன்ஸாக தவறு தான், பட் இவங்களுக்கு கிரீன்ஸை யூஸ் பண்ணுறது தவறே கிடையாது, ஏன்னா இவங்களோட இது அது மாதிரி. அந்த இடத்துல போயிட்டு எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க, இங்கே இவ்வளோ கொடுங்க. பாலஸ்தீன் அப்படின்றது ஒரு சின்ன நாடு, எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு வந்து உலக நாடுகள்லாம் வந்து அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாமளும் ஒரு சோஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த நாட்டுக்கிட்ட போய் ஆம்புலன்ஸ் பிச்சு எடுத்துருக்காங்க பாகிஸ்தான். தாலிபான்கள் வந்து உணவு இல்லாமல் மக்களுக்கு உணவு இல்லாமல் இந்தியாவுடைய 20,000 டன் கோதுமையை அனுப்பிச்சு வச்சுருக்கோம், உணவுப் பொருள் அனுப்பிச்சு வச்சுருக்கோம், அதில் திருட வேண்டியது அந்த போகிற ட்ரக்கில் அவங்க கிட்ட காசு கொடுத்து அந்த ரேஷன் அரிசியெலாம் கடந்து வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம். இந்த நிலைமையில தான் அந்த நாடு இப்போ இருந்துகிட்டு இருக்கு. பட் இவங்களுக்கு அனாகிட்ட இருக்குது, அழகு இருக்கக்கூடிய ஒரே இஸ்லாமிய நாடுகள் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஒரு அஃபிஷியல் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிகாதுன்றது பாகிஸ்தானுடைய இராணுவத்தினரும் ஒரு வகையான ஜிகாதீஸ் தான், இந்த ஒரு ஒரு ரிலீஜியஸ் காக்காக நம்ம உயிரை விடுறோம் அப்படின்ற ஒரு இருக்கு. ஸோ இந்த நாடு எங்கே போக போகுது அப்படின்னு தெரியல, பட் இந்த நாடு அழியுதுன்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த நாட்டோட ஸ்பில் ஓவர், இதோட ஸ்பில் ஓவர் வந்து நிச்சயமா நம்மளை பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும் அப்படின்றது அடுத்த காலம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அது வரைக்கும் நம்மளுடைய அண்டை நாடு தான் பாகிஸ்தானை உற்று நோக்கும். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.